அருள்மிகு திரு உத்தரோசம் மங்களாதார சபை ஆலயத்திலாம் பார்த்துட்டு இருக்க ஒரு ஆருத்ர தரிசனம் போயிட்டு இருக்கு. ஸோ முதலில் தோன்றிய உலகிலே தோன்றிய முதல் சிவாலயம் இங்கே தான் சொல்றாங்க. ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்துக்கு உட்பட்டது. இன்னும் மார்கழி மாதம் நடக்கிற அந்த பௌர்ணமி நாளில் தான் ஆருத்ர தரிசனம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பௌர்ணமி, அதாவது ஒரு நிறைஞ்ச பௌர்ணமியில் நம்ம ராஜகோபுரத்துக்கு உள்ளே தான் ஆருத்ர தரிசனம் நடந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பக்தர்கள், அதாவது பல லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் இங்கே குழுமி இருக்காங்க, காலையிலும் தரிசனம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மளுடைய இந்த ஒரு திருவிழாவை தான் இந்த காலம் முழுதாக பார்க்க போகிறோம். ஸோ திரு உத்தரங்க சுமங்கையில் உள்ள ஆருத்ர தரிசனத்தெலாம் நிற்கிறோம். இந்த நம்மளுடைய இங்கே இருக்கிற மரகத லிங்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 350 வருடங்களுக்கு முன்னாடியே இருக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆழ்கடலேருந்து எடுத்தப்பட்ட ஒரு மரகதத்தை இங்கே ஒரு சிவலிங்கமாக வடிவமைச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளுடைய சிதம்பரத்தில் ஆடுறதுக்கு முன்னாடியே இங்கே தான் வந்து அம்பலத்தில் ஆடி காமிச்சார் அப்படிங்கிற ஒரு வரலாறு. ஸோ அது நினைவாக தான் இதற்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மரகத நடராஜர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு தூரம் நடக்கிற இந்த ஆருத்ர தரிசனம் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற கூட்டத்தை வந்து பார்க்கும்போது இப்போ வந்து மணி சரியாக 1 மணி ஆயிடுச்சு. 1 மணிக்கு இந்த பொது தரிசனத்தில் வர்றவங்க இந்த தரிசனத்திலே கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 மேலே நிற்பாங்க. தோன்றிய முதல் சிவாலயம் சொல்லக்கூடிய நம்மளுடைய திருவுத்தர சுமங்கை மரகத நடராஜர் சிலை இருக்கிற இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ரெண்டு பக்கமும் அகலிகளுக்கு நடுவில் அந்த மரகத நடராஜர் சிலையை உள்ளே வச்சுருப்பாங்க. நம்மளுடைய கிழவன் சேதுபதி காலத்தில் கெட்டதுன்னு சொல்கிறாங்க, 1700 முற்பட்ட வருடங்கள்லேருந்து. ஸோ அப்போ இருந்துமே இந்த ஆருத்ர தரிசனம் போய்கிட்டு இருக்கு. நிறையா சிவாச்சாரிகள் சிவபக்தர்கள் நிறைய பேர் இங்கே குழுமி இருக்காங்க. காலையில் 4 மணிக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கே நடக்கிற இந்த ஆருத்ர தரிசனம் 10 லட்சம் பேர் மக்களோட வந்து அதிகமாக கூடும் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கோயிலோட அமைப்புகள் பார்த்துட்டோம். இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தோட மூலவர் இருக்கிற நம்மளுடைய மங்களநாதர், அதுக்கப்புறம் மங்கள நையாலயங்களை உள்ளே போய் பார்ப்போம். இந்த நடராஜர் மரகத நடராஜரை பார்க்கணும்னு வந்த காரணம் என்ன? இவர் வந்து இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி தோன்றுன சிவபெருமான். இவர் வந்து நடராஜர் சிவபெருமான் உத்தரகோச மங்கையில் இருக்கிறது. இந்த உலகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மண் தோன்றுவதற்கு முன்னாடி தோன்றிய சிதம்பர நடராஜர் இவர். மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் பின்புகுவே. இந்த சிவனை பற்றி எல்லாம் சொல்லும் போது கூட அதிசயமாக தெரியல. இவ்வளோ ஜனத்தை பார்த்து நானே அசந்து போயிட்டேன். இதான் நான் முதல் முறையாக வந்து மரகத நடராஜர் வந்து கிட்டத்தட்ட 1.5 அடி உயரம் இருப்பார். ஆமாம், ஒரு மரகதம் வந்து விலை உயர்ந்த ஒரு ஒரு இது. ஸோ அது வந்து அதில் ஒரு சிவனை பார்க்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்துச்சு? ஐயோ, வார்த்தையாலே சொல்ல முடியாது. எங்கேருந்து வரீங்க? சென்னை. ஸோ அக்கா சென்னையிலேருந்து வந்திருக்காப்புல. இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து சொல்லலாம், தமிழகத்திலேருந்து நிறைய இடங்கள்லேருந்து பக்தர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மங்களநாதருக்கே உரிய ஒரு சிறப்பு. ரொம்ப நன்றி. ரொம்ப பிரமாதமாக இருக்கு. எந்த தரிசனம் இறைவ தரிசனம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தாலும் தரிசனம் கிடைச்சிருக்கு. பேச வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லை. அந்த சிவனை பார்த்தனால நமச்சிவாய நமச்சிவாயா. இதுதான் ஸோ இந்த இடத்துக்குள்ள தான் நம்ம மங்களாசாமி பார்க்கணும். ஸோ அதிலிருந்து இருக்கப்பட்ட முதல் பிரகாரம் இப்போ தான் அந்த கட்டுமான பொருட்கள் நடந்து. ஸோ ராமேஸ்வரம் அளவுக்கு ஒரு பெரிய கோவிலாக வந்து வடிவமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட கட்டுமான வேலையில் போய்கிட்டு ஒரு பிரகாரம் இங்கே தயாராகிட்டு இருக்கு. இதற்கு பக்கத்தில் தான் நம்மளுடைய மங்களநாதர் கீழ் தோன்றிய முதல் சிவாலயம் சொல்கிற நம்மளுடைய திரு உத்தரவச மங்கை மங்களநாதர் அருள்ற இடம் இங்கே தான். இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லிங்க வடிவில் தான் இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடியிலேருந்து 3 அடியும். ஸோ அப்பேற்பட்ட அந்த மங்களநாதரோட மரத கல்லாலான ஒரு நடராஜர் சிலை தான் நம்மளுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆருத்ர தரிசனமாக. ஸோ நிறைய மக்கள் வந்து அவங்கள கையெல்லாமே காட்டிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? ஆருத்ர தரிசனம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. தரிசனம் பார்த்துட்டீங்க? இப்போ யாரை பார்க்க போயிட்டு இருக்கீங்க? நடராஜர் தரிசனத்தை பாக்கணுங்கிறதுக்காகவே நீண்ட நாட்களாக நாங்கள் ஒரு ஆருத்ர தரிசனத்துக்காண்டி திருவாரூர்லேருந்தே வந்துகிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்களை வச்சிருக்காரு நம்ம தலைவர். நிச்சயமா நிச்சயமா, சந்தோஷம் சந்தோஷம்ண்ணா. இப்போ இதுதான் அந்த நுழைவாயில். தரையிலிருந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி உயரத்துக்கு மேலே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய அந்த நுழைவாயிலை கடந்து தான் நம்ம போகணும். உள்ளே போகும்போது அந்த கல் தூண்கள் சிற்பங்களுக்கு நடுவில் அதற்கு தேடல வந்து பிரகாரத்தில் தான் அர்ப்பளிச்சிட்டு இருக்கிறது நம்மளுடைய மங்களநாதர். ஸோ எல்லா விவரங்களும் வந்து பார்த்துருப்போம். நிறையா வந்து முகப்பத்துவங்களில் பார்த்துக்கும் போது ஒரு யாழிக்குள்ளே ஒரு உருண்டை இருக்கும், அதை எடுக்க முடியாதுன்னு. ஸோ அது வந்து இங்கே ராமநாதபுரம் உத்தரவசம் கையிலுமே அது இருந்துச்சு.
இந்த யாழியோட அந்த வாய்க்குள்ள ஒரு உருண்டை இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட சிற்பங்கள் செதுக்கினவங்க சேதுபதி மண்ணில் இருந்தாங்கிறதுலாம் நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை. மரம் ஸோ கொடிமரத்துக்கு முன்னாடியே நிறைய விளக்குகள் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக சேதுபதிகள் காலத்தில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்கணும். அந்தளவுக்கு ஒரு பழமை வந்த விஷயம். ஸோ ஆள் உயர ஒரு உண்டியல், இந்த இடத்துல அணையா விளக்குகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ளே வரும்போதே உலகில் தோன்றிய முதல் சிவாலயம் இந்த கோவில் தான் அப்படிங்கிறத ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போவோம். ஸோ அப்படி அப்புறம் இருந்துச்சுப்பா. எந்த ஊரில் இருந்து வரீங்க? நாங்கள் ஒட்டாஞ்சத்திரத்துலேருந்து வர்றோம். நாங்கள் ஒட்டாஞ்சத்திரத்துலேருந்து வர்றீங்க, எந்தளவுக்கு அதாவது நம்ம அந்த ஆறு தரிசனத்துக்கு வரந்தே ஆகணுங்கிற என்ன கட்டம், என்ன காரணம்? ஆருத்ரா தரிசனத்துக்கு முத கைலாயத்திலேருந்து இவர் இறங்கி வந்த இடமே இதுதான். பராசக்திக்கு தரிசனம் கொடுத்த இடம் இது. அதனால் உலக அகில உலகம் போனாலும் இங்கே வந்து மண்ணை முதிக்கிறதுக்கு அவர் கூப்பிட்டா தான் வர முடியும், நம்மளாக வர முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. கைலாயத்திலேருந்து நேராக அவர் இங்கே தான் வந்துருங்க. இங்கே தான் வந்திருக்காரு. இதே இடம் தான். அப்போ இங்கே முடிச்சதுக்கப்புறம் தான் சிதம்பரத்தில் ஒரு ஊஞ்சல் ஆட்டுனா சிதம்பரத்துக்கு கேட்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இது வந்து 999 முனிவர்கள் அந்த குளத்தில் இறங்கிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் இருந்தால் அசுரம் சாப்பிட்ருவான். அக்கினி குளத்தில் இறங்க வச்சுட்டாங்க அசுரன். அந்த நேரத்தில் அந்த ஒரே ஒருத்தருக்காகத்தான் மாணிக்கவாசகர் மேலே நிற்கிறாரு. அவர் இறங்கிட்டா முனிவர்கள் அத்தனை பேரும் அசுரம் கொண்டுருவான். அதுக்காக கைலாயத்திலிருந்து சிவபெருமான் நேராக 999 பேர்த்தோட இவரும் ஒருத்தரும் 1000 ஒரு குளத்தில் இறக்கும் எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டாங்க. அந்த இளந்த மரம் இருக்கு பாருங்க, அதுதான் மாணிக்கவாசகர் இருந்த இடம். உயிரோட இருந்த இடம் அந்த அந்த அம்மா தவம் பண்ணிக்கிட்டு இங்கே இருந்தது. அந்த அம்மாவுக்கு தரிசனம் கொடுத்து இங்கே தான் அந்த அம்மாவை ஏற்றுக்கிட்டார். ஏதோ ஒரு இதில் அந்த அம்மா கைலாயத்துக்கு வந்துருச்சு. ஸோ அங்கே தான் அம்பலத்தில் வந்து இவங்களுக்கு நடனம் ஆடி காமிச்சிருக்காங்க. ஆமாம், அதுதான் அந்த ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனம் அதுதான் முழுமையாக ஒரே மரகத கல்லான நடராசர் அவர். எங்கேயுமே அகில உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, கைலாயத்தில் கூட கிடையாது. அப்பேற்பட்ட சிறப்பு நம்ம உத்திரவசமங்கல தான் இருக்கு. ஸோ உட்டன் சிவன் கோயில் என்ன காலையில் நட திறக்கும் போது உத்திரவசமங்க சிவன் கோயில் சிவனை தான் அழைச்சிட்டு அதை வணங்கிட்டு தான் எல்லா ஊர் சிவன் கோயிலையும் நட திறப்பாங்க. இப்போ வந்து சேதுபதி மன்னர்னால இப்படி ஒரு கட்டடக்கலை இருக்குது, எந்த அளவுக்கு பெருமைப்பா இருக்கு? ரொம்ப பெருமை மிக்கது எங்களுக்கு. ஊரில் பிறந்ததுங்கிறதே எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. சேதுபதிகள் மரகதம் எவ்வளோ பெரிய வேல்யூவோ அது மாதிரி நாங்கள் ஊரில் பிறந்தக்கோமே வேல்யூ. மரகத நடராஜர் சிலை வந்து என்ன ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, இதை பற்றி அதை தெரியுமா? ஆ தெரியும். இது வந்து நம்ம சீதாக்கரை வந்து சீதாக்கரை மறைக்காத வந்து கொடுத்து நம்ம சிப்பி சபாபதி சிப்பி வந்து அவர்னால செதுக்கப்பட்டது. பரிசுத்தில் ஒரு நாள் வந்து நைட்டு 12 ஆதித்ய தரிசனம் சொல்லிட்டு நம்ம நடராஜ சிலைக்கு வந்து சந்தனத்தை எடுத்து உள்ள அதை வந்து காட்சி எடுத்து வருஷத்தில் ஒரு நாள். ஸோ இந்த எழுநிலை கோபுரத்திற்கு நேராக வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய மங்களநாயகி அம்மாவோட சன்னதி இந்த பக்கம்தான். இன்றைக்கி வந்து சந்தனம் கூடுறதால நல்லது நடக்கும். அதனால் ஊரில் வெளியூரில் வந்து வராங்க. அதாவது அவர் சந்தனம் கலையும் போது அவரை பார்த்தா நல்லது நடந்துடும். நம்ம பரிசில் பாஸ் ஆகிடலாம். எத்தனை பிடிக்கிறீங்க? 10th. இப்போ இதை பார்த்துட்டு போயிட்டு டைரெக்டாக எக்ஸாம்ல முடிஞ்சு டீல் ஓவர். இந்த தரிசனத்துலேயும் வந்து ஐயா நல்லா சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டான். நல்லா திருப்தியாக இருந்துச்சு. நல்ல மக்கள் கூட்டம் சிறப்பாக இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமும் எல்லா மென்மேலும் நல்லா இருக்கணும், நல்லா எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. இன்னும் 2வது உலக அதிசயத்தில் இது ஒரு முதலிடமாக வரணும். ஸோ அக்கா என்ன கோரிக்கை வைக்கிறாப்பில 7 அதிசயங்கள் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மங்களை ட்ரை பண்ணிங்க, அப்படியே போகிற போக்கில் எங்களுடைய ராமநாதபுரம் சேது மண்ணில் உள்ள திருவுத்தர சுமங்கையை கொடுங்க, கண்டிப்பாக உலக அதிசயம் ஆயிரும். கண்டிப்பாக 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 ஆயிருங்க. அடுத்த வருஷம் மங்களநாயகி அம்மனை தரிசிக்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மண்டபம் இருக்கும். அதாவது திரு உத்தரவசமங்கல திருமணங்கள் நடக்குது அப்படின்னா இந்த ஒரு மண்டபத்தில் தான் நடக்கும். ஸோ அந்த கற்கால தூண்கள் அதற்கு மேலே வைக்கப்பட்ட அந்த வடிவமைப்புகள் எல்லாமே பார்க்கும்போது 3000 வருடங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ளதாங்கிறத பறைசாற்ற ஒரு விஷயம். ஸோ பொது அப்படியே போகும்போதே நம்மளுடைய மங்களநாயகி அம்மனை தரிசிக்கலாம். ஸோ அந்த இடத்துல போகும்போது இருக்கிற அந்த நேர்மறையான எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு புள்ளரிக்க ஆரம்பிச்சிருச்சு, உள்ளவே தரிசனம் பார்ப்போம். மங்களநாயகி அம்மனை தரிசிக்க முன்னாடி அந்த திருமணங்கள் நடக்கிற இந்த ஒரு இடத்த தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலத்தில் இருக்கப்பட்ட அந்த வண்ணப்பூச்சிகள் மரத்தில் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது தேக்கு மரங்களால் தான் பண்ணியிருக்கப்படும். அப்படிப்பட்ட வர்ணங்கள் உள்ள இந்த இடங்கள் அதாவது நம்மளை மங்களநாதரி ஆலயத்துக்குள்ளே வந்து ஒரு எழில்மிகு ரசிக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம நேரம் நம்ம மங்களநாயகி மட்டும் தான் வரணும். அந்தளவுக்கு நிறையா ரசிக்கிற விஷயங்கள் வச்சுருப்பாங்க. மங்களநாயகி அம்மனுடைய அந்த தரிசனமான இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் அவங்க தரிசனம் பண்ணுறது மங்களேஸ்வரன் அம்மா அப்படின்னு. ஸோ ஓம் சக்தி சிவசக்திங்கிற அந்த எல்இடி பல்ப் சரிங்க வச்சுருப்பாங்க. இந்த இடங்களில் உள்ள விளக்குகள் இதற்கு மேலே இருக்கப்பட்ட அந்த வண்ண ஓவியங்கள் அந்த வண்ண பூச்சிகள் எல்லாமே இந்த ஒரு முதல்ல தோன்றிய சிவாலயத்துக்குள்ள எல்லா விஷயங்களுமே கொடுக்கும். இந்த விளக்குகள் அந்த நேரமின்மையின் காரணமாக அந்த விளக்குகள் போடலை. ஒருவேளை விளக்குகள் இருந்திருந்தால் இதோட அமைப்புகள் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடங்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிவபெருமானோட வீடு இங்கே தான் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பள்ளியறை அங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
ஸோ உற்சவ நடராஜர் மாணிக்க வாசகர் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறது. இந்த ஒரு வீடியோஸ் நம்ம எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்லேயே கிட்டத்தட்ட 500 மேற்பட்டவங்க இருக்காங்க. நல்ல ஒரு விசித்திரமான ஒரு விசேஷமான இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விஷயத்தை கேட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இது ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கல தமிழ்நாடு உள்ள எல்லா மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. மா தரிசனம் பார்த்துட்டீங்களா? எந்த அளவுக்கு இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. பச்சை மரகத சிலை, அது ஒரு 6 உயரத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கலாமா? இது யார் கொண்டு வந்திருப்பா? அது ஆதி காலத்துல இருந்தே இங்கே உருவானதுன்னு அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுது. யாரோ கொண்டு வந்து சபாபதினு ஒரு சிற்பி செதுக்கிட்டாரு, பார்க்க நல்லா இருக்கு. வருஷம் வந்து பார்த்துட்டு போற. ஸோ நம்மளுடைய சிவபெருமானுக்கு இந்த இடத்துல தான் வந்து கடைசியாக வந்து ஒரு அதாவது மெட்டலில் வந்து ஒரு இது பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட மண்டபத்தில் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த நம்மளுடைய அந்த காலத்தில் உள்ள அந்த விஷயங்கள் நடனங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. பரதநாட்டியங்கள்னு கிட்டத்தட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் மட்டுமே இந்த இடத்துல ஒரு 1000 பேருக்கு மேலே கூடினதாக சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட இடங்களில் ஒரு ஒரு பாடல்கள் முடிஞ்சதுக்கப்புறமும் அடுத்தடுத்த பரதத்தை அரங்கேற்றதுக்காக நிறைய பேர் அங்கே பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்குற அந்த பொதுமக்களுடைய கூட்டமும் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. திருவுத்திர சுமங்கை ஒரு பயங்கரமான ஒரு திருவிழா கோலத்தில் இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ நம்மளுடைய மரகத நடராஜர் ஆருத்ர தரிசனம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து அல்வா அது. ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இது ஃபேமஸ். ஸோ என்ன யாரும் அப்படின்னு போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டு இருக்கு. மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு வர்றாங்க? நல்லா எப்பவுமே நல்லா ரசா இருக்கும். ஸோ இந்த வருஷம் ரொம்ப நல்லா ரசா இருக்கு, சூப்பராக இருக்கு. மணி 2 ஆச்சு, அதனால சுறுசுறுப்பாக தான் ஓடிட்டு இருக்கு. ஆமாம், சரி சரி, ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? ராம்நாடு. நம்ம ராம்நாடு உண்டு. ஸோ அண்ணன் அடிக்கிற அடியில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பயங்கரமாக அடிக்கிறாப்புல. ஆனால் இது எப்படிண்ணா இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கண்ணா? காரணம் என்னண்ணே, கறியை விட்டுற மாதிரி விட்டுறீங்களே? உள்ள போய்